நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஸ்வட்டியினர்கள் அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, சோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, இம்மட்டும் நீங்கள் எங்களை நடத்தி கொண்டு வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆவியானவர் அப்பா தகப்பனே, நீங்கள் என்ன காரியங்களை அவர்கள் செய்ய சித்தம் வைத்திருக்கிறீர்கள் அதை ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துங்கப்பா. பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், கவலைகள் மாறட்டும் ஆண்டவரே, குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள்லாம் மாறட்டும். இதை கேட்க விடாதபடிக்கு சிந்தனையை குழப்புகிறதான எல்லா வல்லமைகளையும் நாங்கள் நிர்மூலமாக்கி செவி கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்துவீராக. கேட்கிற உள்ளங்களெல்லாம் கொழுந்து விட்டு எரியட்டும் அப்பா. உங்கள் வசனம் பனித்துளியை போல இறங்கட்டும், அது நீங்கள் அனுப்பின காரியத்தை ஆகும்படி செய்யட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்று கூட நாம் இந்த நற்செய்தி நேரத்தின் தியான பகுதியில் ஜபத்தின் வல்லமை, நம்முடைய வேதத்திலே பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் ஜெபித்து ஆண்டவட்டமிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள் கூட சில ஆலோசனைகளை கூட நாம் பார்ப்போம். ஜபம் தேவனோடு நாம் பேசுகிற காரியம், தகப்பன் இயேசு அவரோடு நாம் உறவு கொள்கிறது தான் ஜபம். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரே அறியாத பிள்ளைகளாக இருக்கலாம், நீங்கள் எப்படி ஜபிப்பது என்று சொல்லி கூட நீங்கள் யோசிக்கலாம். தேவ கண்களை மூடி பரலோகத்தில் இருக்கிற உங்கள் தகப்பன் இயேசு அவரை பார்த்து உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ அதே இயேசுவே தாரும், எனக்கு படிப்பை தாரும், பணத்தை தாரும், இயேசுவே என் பிள்ளைகள் வாழ்க்கையில் சுகத்தை தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்பது தான் ஜபம். அப்படி கேட்கிற நீங்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் பதில் கொடுத்து கொண்டே இருப்பார். இயேசுவே தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு அதில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் எங்கெங்கேயோ தேடி அலைந்து திரிந்து நீங்கள் நேரத்தை செலவழிக்காதபடிக்கு இயேசுவே என்று சொல்லி ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்கள் காரியங்களை எல்லாம் எப்படி நீங்கள் நண்பர்களோடு, உங்கள் பெற்றோரோடு, உடன் பிறந்தாரோடு உங்கள் காரியங்களை எல்லாம் நீங்கள் சொல்வீர்களோ அதையெல்லாம் நீங்கள் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி இயேசுவிடம் நீங்கள் சொல்லுங்கள். அவர் சமாதானத்தை தருவார். நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டுகிறதுக்கும் அதிகமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை கனப்படுத்துவார். இப்படித்தான் பிரியமானவர்களை, வேதத்தில் கூட யோசபாத் என்று ஒரு ராஜா இருந்தார். அவர் நல்ல அவர் சமாதானத்தோடு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வழியில் தன்னுடைய மக்களை அவர் நடத்தி கொண்டு செல்கிறவராக காணப்பட்டார். அப்படி காணப்பட்ட சூழ்நிலையில் அவரை எதிர்த்து அங்கு மூன்று தேசத்தினர் எழும்பி வருகிறார்கள். அந்த சூழ்நிலையில் அவர் எப்படி ஜபம் பண்ணினார், எப்படி ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி கூட இந்த நாளில் நாம் பார்ப்போம். இப்படித்தான் பிரியமானவர்களே, நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக ஆண்டவரை சார்ந்து நீங்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி மனிதர்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் சோர்ந்து போய்விடாதபடி இந்த யோசபாத் ராஜாவை அவர் எப்படி ஜெபித்து ஜெயம் பெற்றார் என்பதை நீங்கள் கவனித்து கேளுங்கள். அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது அவர் எப்படி ஜெபித்தாரோ அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் வல்லமை உள்ளதாக காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய. பிரியமானவர்களே, நாம் பார்த்தோமானால் இரண்டு நாளாகவும் 20வது அதிகாரம் அதன் 6வது வசனத்தில் இருந்து நான் 12வது 6வது வசனத்திலிருந்து அப்படியே நான் பார்த்து கொண்டு போனவனால் அங்கே இந்த காரியங்கள் எல்லாம் வரிசை கிரமமாக எழுதப்பட்டுள்ளது. அதாவது மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயிர் மலை தேசத்தார் 3 பேரும் கூடிக்கொண்டு இந்த யோசபாத்தோடு யுத்தம் செய்ய வருகிறார்கள். உடனே யோசபாத்து அவர் என்ன செய்கிறார், ஜனங்களையெல்லாம், யூத ஜனங்களையெல்லாம் கூட்டி உபவாசம் பண்ணுவோம் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துக்கு போகிறார். பெரியமானவர்கள், நீங்களும் உங்களை கூட இப்படி சூழ்நிலைகள்
நெருக்கி வரும் பொழுது நீங்கள் மனிதர்களை தேடி இல்லை உங்கள் மனுஷிக ஞானத்தினால் என்ன செய்யலாம் என்று சொல்லி ஓடாதபடிக்கு யோசபாத்து ராஜா செய்தது போல கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து அவன் நினைச்சுகிறான், உபவாசித்து தேவனை தேடுவதற்கு அங்கே இருதயத்தை நேராக்குகிறான். பிரியமானவர்களே, அப்படியே நீங்களும் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அதுக்கு பின்பதாக நான் பார்த்தோமானால் அவன் எப்படியெல்லாம் அந்த கஷ்டமான சூழ்நிலைகளை அவன் எப்படி அதை தாண்டி வந்தான், அதை சமாளித்து ஆண்டவருடைய நாமத்தினால் ஜெயம் பெற்றான்னு அங்கே எழுதப்பட்டுள்ளது. அங்கே நான் பார்த்தோமானால் ஆறாவது வசனம், முதலாவது அவன் ஆறாவது வசனத்தை பார்த்தோமானால், எங்கள் பிதாக்களாய் தேவனாகிய கர்த்தாவே பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது என்று சொல்லி ஆறாம் வசனத்தில் தேவனுடைய வல்லமையை அங்கு யோசபாத் ராஜா புகழ்ந்து பேசுகிறார். இவருக்கு ஏராளமான படைகள் இருக்கிறது, உதவிக்கு கூப்பிட்டால் பக்கத்து நாடுகளையும் இவர் கூப்பிட்டு கொள்ளலாம், எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் அதையெல்லாம் நம்பாதபடி இவர் என்ன செய்கிறார், முதலாவது உபவாசம் பண்ணுகிறார். உபவாசித்து தேவனுடைய சமூகத்தில் அவர் இருந்து தேவ வல்லமை அங்கு அவர் என்ன செய்கிறார், புகழ்ந்து பேசுகிறார். நீங்கள் பராக்கிரமுள்ள தேவன், உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, தேவனே உங்களோடு ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்லி தேவனுடைய வல்லமையை அங்கு புகழ்ந்து பேசுகிறார். பிரியமானவர்களே, எங்களும் உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் பாடுகள் வந்த பொழுதும் ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற அது சின்ன பலமோ பெரிய பலமோ அதை பயன்படுத்தி நான் அப்படி செய்துவிடலாம் இப்படி செய்துவிடலாம் யோசிக்காதபடி, எப்படி யோசபாத் ராஜா தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி அவனை உபவாசம் பண்ணி அங்கு எப்படி முதலாவது ஜெபிக்கிறார், தேவனுடைய வல்லமையை அவர் புகழ்ந்து பேசுகிறார். உங்கள் கரத்தில் தான் ஆண்டவரே பராக்கிரமம் இருக்கிறது, உங்கள்கிட்ட தான் வல்லமை இருக்கிறது, உங்கள் கூட ஒருத்தரும் எதிர்த்து நிற்க முடியாது, நீர் மாத்திரம்தான் தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களெல்லாம் ஆளுகிறவர் நீங்கள் தான் ஆண்டவரே, இந்த ராஜ்யங்களெல்லாம் ஆளுகை செய்கிறவர் நீர் தான், உங்களால் தான் முடியும் என்று சொல்லி தேவனுடைய வல்லமையை அவன் புகழ்ந்து பேசுகிறார். நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் கஷ்டங்கள் நெருக்கங்கள் பாடுகள் வரும் பொழுது எவ்வளவோ சூழ்நிலைகள் நெருக்கங்கள் வந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு இப்படியாக உங்களை தாழ்த்தி தேவ வல்லமையை, நீர் ஒருவரே தேவன், உம்மால் உம்மோடு எதிர்த்து நிற்க ஒருவராலும் முடியாது, வல்லமையும் பராக்கிரமம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லி தேவனுடைய வல்லமையை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்களும் எதிரிகளை ஜெயிப்பீர்கள் என்று ஆண்டவர் என்று ஆலோசனை சொல்லுகிறார். அடுத்துதான் பார்த்தோமானால் அங்கு வசனம் 7-10 வரைக்கும் முற்பிதாக்களின் காலத்தில் தேவன் செய்த காரியங்களை எல்லாம் அவர் சொல்லி ஜெபிக்கிறார். இந்த நீங்கள் ஆண்டவரே ஆபிரகாமுக்கு நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, இந்த தேசத்தை கொடுத்தீங்க, இந்த ஆலயத்தை நீங்கள் தான் ஆண்டவரை கட்டி கொடுத்தீங்க, முன்னால் சொன்னீங்க இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் பஞ்சம் பசி இன்னும் எதிரிகள் உங்களை சூழ்ந்து படையெடுத்து வரும் பொழுது இந்த ஆலயத்திலிருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நான் கேட்டு உத்தரவரளி செய்வேன், ஜெயத்தை தருவேன் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி முற்பிதாக்களின் காலத்தில் நடந்ததெல்லாம் அவன் என்ன செய்கிறான், யோசபாத் அங்கு சொல்லி ஜெபிக்கிறான். பிரியமானவர்களே, அதுபோல தான் நீங்களும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை உங்களுக்காக வசனம் இதில் எழுதி வைத்திருக்கிறாரே ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டவரே எங்கள் வசனம் இப்படியாக சொல்லுகிறதே, ஒருவேளை நீங்கள் வியாதியாக இருந்தால் தன்னை பலவீனன் எவனும் பலவான் என்று சொல்வானாக, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்வான், கிறிஸ்துவின் ஜீவனின் பலனானார் என்று வசனம் சொல்லுகிறதே, இப்படியெல்லாம் நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீங்களா ஆண்டவரே, கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்லி வசனம் இருக்கிறதே, ஆனால் இன்று நான் ஜீவனுக்கு போராடி கொண்டிருக்கிறேனே, ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் மருத்துவமனையில் எவ்வளவோ ஒரு தீராத வியாதி நிமித்தம் கேன்சர் வியாதியோ கிட்னி பாதிக்கப்பட்டோ எந்த தீராத வியாதியில் பீடிக்கப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறீர்களா ஆண்டவரே, இந்த யோசபாத் எப்படி முற்பிதாக்களின் காலத்தில் நடந்ததெல்லாம் சொல்லி அவன் ஜெபித்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது, எதிரிகள் வட்டுண்டு போனார்கள், அதுபோல நீங்களும் பிரியமானவர்களே ஆண்டவர் வசனத்தில் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற எல்லா வசனங்களையும் சொல்லி சொல்லி நீங்கள்
ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி மறையும், கடன் பிரச்சனை மறையும், மனிதர்களால் வந்த எல்லா பிரச்சனைகளும் மாறி போகும். செய்ய வேண்டியது நீங்கள் வேதத்தில் தேவன் எழுதி வைத்த வசனங்களை எல்லாம், வாக்குத்தத்தங்களை எல்லாம் நீ இப்படி எழுதியிருக்கிறதே ஆண்டவரே வசனம் என்று சொல்லி நீங்கள் அதை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது நீங்களும் எதிரியாகிய சாத்தானை நீங்கள் விளத்தெல்வீர்கள். உங்கள் வாழ்க்கையிலும் ஜெயம் கிடைக்கும். முதலாவது அங்கே யோசபா தேவ வல்லமையே குறித்து பேசி ஜெபிக்கிறார். இரண்டாவது முற்பிதாக்களின் காலத்தில் தேவன் செய்த காரியங்களை எல்லாம் சொல்லி செபிக்கிறார். அடுத்ததான் பார்த்தோம்னால் வசனம் 12, எங்கள் தேவனே எங்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. இங்கு பார்க்கிறான், மூன்று தேசத்து சேர்ந்த மனிதர்கள் எல்லாம் கூடி வந்திருக்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் சமூகத்தில் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னதாக நிற்க எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் தன்னை தாழ்த்தி அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். நீங்களும் இப்படித்தான் யோசபா போல என் கடன் வியாதி மனுஷர் நிமித்தமான நெருக்கம் இப்படி ஏராளமான கூட்டம் என்னை வளைந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இதற்கு முன்பதாக, இந்த கடனுக்கு முன்பதாக, இந்த வியாதிக்கு முன்பதாக, இந்த மனுஷருக்கு முன்பதாக, இந்த சூழ்நிலைக்கு முன்பதாக, வெளியே சொல்ல முடியாத இந்த சூழ்நிலைக்கு முன்பதாக, என் குடும்பத்தில் நடக்கிற இந்த காரியத்தின் முன்பதாக நிற்பதற்கு எனக்கு பலனில்லையே என்று சொல்லி கரங்களை விரித்து பரலோகத்துக்கு தேவனுக்கு நேராக நீங்கள் யோசபாத்தை போல முறையிடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக பேசுவார். அதே போல தான் பிரியமானவர்களை அங்கு யோசபாத் அப்படி இதற்கு முன்பதாக நிற்க பலனில்லையே ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கண்ணீர் விடும் பொழுது இன்னதாக கூட ஒரு காரியத்தை சொல்லி அவர் ஜெபிக்கிறார். எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி யோசபாத் ஜெபிக்கிறான். பிரியமானவர்களே, அதே போல தான் இக்கட்டு, வியாதி, கடன், மனிதர்கள் நிமித்த நெருக்கம், இப்படி ஏராளமான கூட்டம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் போதும் கூட நீங்களும் பரலோகத்திற்கு தேவனை நோக்கி அப்படி உங்கள் கைகளை விரித்து எங்கள் கண்கள் இரக்கம் செய்யும் வரைக்கு உமையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். எப்படி வேலைக்காரரின் கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போல நீங்கள் எங்களை இறக்க செய்ய வரைக்கும் நாங்கள் உண்மை விடுகிறதில்லை என்று சொல்லி நீங்களும் ஜெபியுங்கள். யோசபாத் எப்படி படிப்படியாக ஜெபித்தான், அதே போல நீங்களும் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்க அந்த ஏராளமான கூட்டத்தை நீங்களும் ஜெபி அவர்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் நீங்கள் இப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை சொல்லுகிறார். முதலாவது தேவ வல்லமையை நீங்கள் சொல்லி ஜெபியுங்கள். அடுத்து வேதத்தில் எழுதப்பட்ட வசனங்கள், வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொல்லி ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக இதற்கு முன்பதாக நிற்க எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, நீரே என்று சொல்லி ஆண்டவர் கரங்களில் நீங்கள் விழுந்து விடுங்கள். அடுத்ததாக உங்கள் கரங்களை விரித்து அந்த பரலோகத்தின் தேவனை நோக்கி எங்களுக்கு இரக்கம் செய்கிறவர் நீர் ஆண்டவரே, எங்கள் கண்கள் இறங்குகிற உமையே நோக்கி கொண்டிருக்கிறது. என் குடும்பத்தில் காணப்படுகிற அந்த வியாதி, இந்த மனுஷன் மீத்தமாக நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன் ஆண்டவரே, இந்த இடத்தை அபகரித்துக் கொள்வதற்காக கேஸ் போட்டு எனக்கு அது நிமித்தம் நான் பணங்களை இழந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், என் மகன் தீராத வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், என் வாலிப மகள் தீராத வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், இன்னுமாக என் குடும்பத்தில் சொல்லன்னா துயரங்கள் ஆண்டவர், இந்த சூழ்நிலையில் என் கண்கள் இங்கே இரக்கம் செய்யும் வரைக்கும் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும். அங்கு அப்படித்தான் இந்த நான்கு காரியங்களை சொல்லி யோசபா தங்கு ஜெபித்த பொழுது அங்கு யகாசியேல் என்ற ஒருவன் மூலமாக தேவ ஆவி அவனுக்குள்ளதாக இறங்கி அங்கு ஆண்டவர் பேசுகிறார். ஏராளமான கூட்டத்துக்கு 2 நாளாகமும் 20:15, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நீங்களும் இப்படி இந்த நான்கு வழிமுறைகளை பின்பற்றி யோசபாத்து செய்தது போல நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அப்படியே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அந்த ஏராளமான கூட்டம், கடன் என்கிற கூட்டம், வியாதி என்கிற கூட்டம், ஒன்றுமே இல்லாத வெறுமை என்கிற நிலைமை, மனுஷிக வல்லமைகள், இன்னும் போராடுகிற அந்தகார வல்லமைகள், இன்னும் வானமடத்தின் பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு இருக்கிற இந்த போராட்டங்கள், மறைமுந்திருந்து செயல்படுகிற ஆவிகளோடு நீங்கள் போராடுகிற போராட்டங்களை கண்டு நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிற என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அது தேவனுடையது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் பிரியமானவர்களே அதை கையில் எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். நீங்களும் அவரோடு இணைந்து கொள்ளுங்கள். நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரி சத்துரு, அவனுக்கு விரோதமாக நீங்களும்
யுத்தம் செய்யுங்கள். நம்மளுடைய போராட்டம் மனிதர்களோடு அல்ல, உங்களை குறை சொல்கிறவர்களோடும் உங்களை எதிர்க்கிறவர்களோடும் உங்களுக்கு விரோதமாக வழக்குகளை பிணைக்கிறவர்களோடும் உங்களுக்கு போராட்டம் அல்ல. உங்களுக்காக உங்களுக்கான போராட்டம் வானமலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் வலுசற்பத்தின் கிரியைகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் தான் உங்களுக்கு போராட்டம் பிரியமானவர்களே. அதனால் நீங்கள் சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு அந்த சத்துருவோடு நீங்கள் போராடி நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது யுத்த ஜபம் செய்யும் பொழுது சத்துரு அப்படியே உங்கள் எல்லைகளை விட்டு அவன் ஓடி போவான். உங்கள் பிள்ளைகளை அவன் குடியினாலும் கஷ்டத்தினாலும் அவன் உங்களை பிள்ளைகளை அழுத்தி கொண்டு அவர்களை எல்லாம் வாழ்க்கையில் முன்னேற விடாதபடிக்கு அவர்கள் வாழ்க்கையை முடக்கி வைத்திருக்கிறானோ சிறைபிடித்து வைத்திருக்கிறானோ அந்த சத்துருக்கு எதிராக நீங்கள் யுத்தம் செய்து ஜெபிக்கும் பொழுது அந்த குடிவெறியின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் நான் அழித்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆண்டவருடைய நாசியில் மூண்ட சுவாசம் உங்களுக்கு விரோதமாக போராடுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் அழிக்கும். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் எப்படி 18 சொல்லி வானங்களை தாழ்த்தி இறங்கி வருவீராக என்று சொன்னானே, அதே போல நீங்களும் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக வானங்களை தாழ்த்தி இறங்கி வருவார். அப்படியே உங்களுக்கு விரோதமாக போராடுகிற எல்லா வல்லமைகளோடும், அது ஒருவேளை பில்லிசுனிய வல்லமைகளாக இருக்கலாம், விக்கிரக வல்லமைகளாக இருக்கலாம், ஏவல் பிசாசின் கிரியைகளோ உங்கள் வாழ்க்கையில் முன்னேற விடாதபடிக்கு, அது எப்படி யோசபாத் சொன்னான், இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பதாக நிற்க எனக்கு பலனில்லையே ஆண்டவரே என்று சொன்னது போல அதே சூழ்நிலைகள் நீங்கள் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய வசனம் சொன்னது போல யுத்தம் உங்களுடையதல்ல, அது தேவனுடையது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் 4:4 மாத்திரம். தேவ வல்லமையைக்கு சொல்லி ஜெபியுங்கள், வசனங்களை சொல்லி ஜெபியுங்கள். அடுத்ததாக இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க பலனில்லையே என்று சொல்லி ஆண்டவர் கரத்திலே விழுங்கள். அடுத்து இரக்கம் செய்கிற ஆண்டவரே, என் கண்கள் உங்களையே நோக்கி பார்க்கிறது என்று சொல்லி ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் பாருங்கள். இரக்கம் செய்கிற வரைக்கும் ஆண்டவரே நான் உங்களை விடுவதில்லை என்று சொல்லி அவரையே நீங்கள், அவருடைய பாதத்தை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது யுத்தம் உங்களுடையதல்ல, அது தேவனுடையது. உங்களுக்காக தேவன் யுத்தம் செய்வார். அங்கு அப்படியாக தேவன் பேசின பொழுது யோசபாத் என்ன செய்கிறார், அப்படியாக அது யுத்தத்துக்கு முன்பதாக பாடி துதி செய்யும்படியாக ஜனங்களை அங்கு வைக்கிறார். அப்படியாக அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இப்படியாக நீங்கள் ஜெபித்து துதி செய்ய தொடங்கும் பொழுதே உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா எதிரிகளையும் ஒருவருக்கு விரோதமாக எழும்ப கர்த்தரே எழும்ப பண்ணுவார். எல்லா எதிரிகளும் இன்று கர்த்தர் வெட்டுண்டு விழும்படி அவர் செய்வார். எதிரிகள் விழுந்து கிடப்பதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கையிலெல்லாம் ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, எப்படி யோசபாத்து ஜெபித்தது போல நீங்களும் ஜெபிக்கும் பொழுது துதி செய்ய தொடங்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் செய்வார். எதிரிகள் உங்கள் எல்லையில் வெட்டுண்டு அவர்கள் விழுந்து போவார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஜெயக்கிறிஸ்து முன் செல்வார். ஜெயமோ கர்த்தரால் உங்கள் வாழ்க்கையில் வரும். பிரியமானவர்களே, அப்படியே நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படியெல்லாமோ ஜெபித்து விட்டு வாழ்க்கையில் பதில் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து கூற பிள்ளைகளுக்கு யோசபாத் எப்படி ஜெபித்தானோ அப்படி நீங்கள் சொல்லி ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு பின்பதாக இருந்து செயல்படுகிற அந்த எதிரியின் வல்லமைகளை நீங்கள் அழித்து நீங்கள் வெற்றியை காண்பீர்கள் என்று கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த காரியங்களை பின்பற்றி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது யுத்தம் உங்களுடையதல்ல, அது கர்த்தருடையது. நீங்கள் இன்னும் துதி செய்யும் பொழுது நீங்கள் நன்றாக பாடி எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் கண்ணீரே என் உணவாயிற்று என்று சொல்லி கண்ணீரை மாத்திரம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லை பிரியமானவர்களே, உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொண்டு இன்று நீங்கள் எலும்புகள் இருந்த இடத்துல அப்படியே பாடி துதி செய்யுங்கள். உங்களுக்கு முன்பதாக இருக்க எல்லா எதிரியின் சேனைகளையும் கர்த்தர் வெட்டுண்டு மடியும்படியாக செய்வார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எல்லா மதிலையும் நீங்கள் தாண்டி கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வார். பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். நன்மையான எல்லா ஈவுகளையும் கர்த்தர் பரத்திலிருந்து உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு கனப்படுத்துவார். ஏற்பர் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.